ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் திருவிழா. இன்றைக்கி சமையல் திருவிழா சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு 3 கேரட், 10-15 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. குடமிளகால பாதி போதும். அப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ், ஒரு 7 எண்ணம் போல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், முட்டை 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் போல் சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி, இது 200 கிராம் இருக்குது. அப்புறம் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு 1 1/2 எலுமிச்சம்பழம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா கழுவினோம் அப்படின்னா அரிசி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முதலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா காயும் நம்ம அழகாக கட் பண்ணியாச்சு. இதில் குடமிளகா ஆப்ஷனல் தாங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மேரினேஷன் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 1-2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து வெந்ததுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், சாதம் வந்து 3/4 ரெடி ஆயிடுச்சு. இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது அரிசி வந்து ஃபுல்லாக வேகக்கூடாதுங்க, 90% வெந்தால் போதும். இப்போ 1 கண்கரண்டி வச்சு நம்ம சாதத்தை மட்டும் எடுத்து 1 பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வச்சு நல்லா விரித்து விட்டுட்டு ஃபேனுக்கு பக்கத்தில் வச்சுருங்க, இது நல்லா ஆறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து வறுத்துடலாம். அதுக்கு 1 கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது மட்டும் ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன்லேயும் நீங்கள் தனித்தனியாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா சில இதில் உப்பு இருக்கும், சில இதில் உப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை 1 பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதே கடாயில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே தாங்க. 1 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை 1 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஆற வச்சுருந்த ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, வறுத்து வச்சுருந்த முட்டையும் இருக்குது, அப்புறம் பொரிச்சு வச்சுருந்த சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளும் ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதோட கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போவே முட்டைக்கோஸ் சேர்க்க வேண்டாங்க, முட்டைக்கோஸ் சீக்கிரமாக வெந்துடும்.
அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் ஃப்ரை பண்ணிடலாம். இதுவும் சாதம் மாதிரியே தான், நம்ம ஃபுல்லாக வேக வைக்க மாட்டோம், ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சாதத்துக்கும் உப்பு சேர்த்தாச்சு. அதே மாதிரி சிக்கனுக்கும் முட்டைக்கும் நம்ம தனித்தனியாகவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சோயா சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஃபைனலாக கொடமிளகா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் எக்கையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போவுமே நம்ம சாதம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கிண்டும் போது அது உடஞ்சிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது. இப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கீழேருந்து மேலே கலந்து மட்டும் விடுங்க, கிண்ட வேண்டாம். இப்போ இந்த சாதத்தோட சிக்கன், எக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே கீழேருந்து மேலே மட்டும் எடுத்து விடுங்க, அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எம்மி எம்மி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதில் நம்ம அஜினோமோட்டோ எதுவுமே சேர்க்கல, அதனால் நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.